என்னுடைய பேர் சிவலிங்கம் பரமேஸ்வரநாதன். நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய பிரதேச சார்பாக நிலத்திலே ஒரு கருத்தை எங்களை விவசாய பெருமக்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நான்காம் தொகுதி தொடக்கம் ஏழாம் தொகுதி வரைக்கும் வடகிழக்கிலே ஒரு மாபெரும் உணர்வு பூர்வமான எழுச்சி பேரணி ஒன்றினை உணர்ச்சி பூர்வமாக மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வகையிலே காலாகாலமாக இந்த நாட்டினை ஆட்சி என்ற அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான விவசாயிகளுடைய அநீதி தொடர்பாக எந்த ஒரு அரசாங்கமும் கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய ஆட்சியை காலாகாலம் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த முழு உலகிற்கும் உணவை கொடுக்கின்ற பாரம்பரிய தொழிலை செய்கின்ற இந்த விவசாயிகள் ஒவ்வொரு ஆட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய உரிமை, தங்களுடைய நிவாரணம், தங்களுக்கு இணைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எந்த ஒரு ஆட்சியாளர்களும் நியாயம் கோருகின்ற வகையிலோ அல்லது நிவாரணம் வழங்குகின்ற வகையிலோ எந்த ஒரு அரசாங்கமும் இல்லை. இதனை இட்டு தற்போது இருக்கின்ற அரசாங்கம் 75வது சுதந்திர தினத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவதற்கு நாளைய தினம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே வடகிழக்கெங்கிலும் கரிநாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதிகளை எடுத்து எம்பும் விதமாக வடகிழக்கு உணர்வுபூர்வமாக தமிழ் மக்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற எழுச்சி பேரணி 7ஆம் தேதி மட்டக்களப்பு நகரை வந்தடைய இருக்கின்றது. ஆகவே மட்டக்களப்பிலே வாழ்கின்ற விவசாயிகள் அனைவரும் அந்த எழுச்சி பேரணியிலே தங்களுடைய ஒரு பெருந்தொகையான ஆளணி எண்ணிக்கையினை காட்டி எங்களுடைய உணர்வு பூர்வமான அந்த எழுச்சிக்கு தாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். சுந்தரலிங்கம், நான் சுந்தரலிங்கம். எங்களுடைய அமைப்பு ஈரோ ஜன முன்னணி. அது தொடர்பாக நாங்கள் இந்த அல்பானத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்கான இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுடைய ஆதரவும் அனைத்து மாணவ அமைப்புகளும் இதில் கலந்து கொள்வதால் இங்கு 4ஆம் தேதி அது யாழ்ப்பாணத்தில் தொடங்கி 4ஆம் தேதி அது வந்து மட்டக்களப்பில் 7ஆம் தேதி அந்த அடையும். அதன் போது சகல மாணவ அமைப்புகளும் தமிழ் மக்களும் இதற்கு முழு ஆதரவை வழங்கி அதை அந்த கரிநாளாக அந்த நாளை, அதாவது 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற இந்த அரசுக்கு எதிராக அதை கரிநாளாக கொண்டாடுவதற்கு சகலரும் ஒத்துழைத்து அதை ஆதரவு தெரிவிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்வோம். மாலை முல்லைத்தீவை முள்ளிவாய்க்காலை சென்று அடைகின்ற பேரணி 6ஆம் தேதி காலை முள்ளிவாய்க்காலில் இருந்து திருமலையை நோக்கி புறப்படும். திருமலையை நோக்கி புறப்படுகிற பேரணி 6ஆம் தேதி மாலை விருகலை அடைந்து அங்கிருந்து 7ஆம் தேதி காலையிலே மட்டக்களப்பு மாநகரை நோக்கி புறப்படும். அதே நாளிலே 7ஆம் தேதி காலையிலே அம்பாறை மாவட்டத்திலிருந்து ஒரு பேரணியும் வந்து இணைந்து 7ஆம் தேதி மாலையிலே மாபெரும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி நிகழ்வு மட்டுமா நகரிலே நடைபெறும். அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை வலியுறுத்தியும் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு சர்வதேச நீதியை வலியுறுத்தியும் நடத்தப்படுகின்ற தமிழர் தாயகத்திலே நடத்தப்படுகின்ற காணி அபகரிப்பு தொல்பொருள் என்கின்ற பெயரிலும் மகாவலி திட்டம் என்கின்ற பெயரிலும் தமிழ் மக்களுடைய காணி அபகரிப்புகள் இன்னும் பல விடயங்கள், அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி, அதே வேளையிலே அரசியல் கைதிகளுடைய விடுதலை போன்றவைகளை வலியுறுத்தி இவை அனைத்திற்கும் சர்வதேச நீதிமன்றத்தினுடான விசாரணையையும் நீதியையும் எதிர்பார்த்து இந்த மாபெரும் எழுச்சி பேரணி நடைபெறுகிறது. ஆகவே அரசு தமிழர் தாயகத்தை கூறு போட்டு வடக்கையும் கிழக்கையும் இரண்டாக பிரித்து வடக்கில் மாத்திரம்தான் இனப்பிரச்சினை ஒன்று, கிழக்கிலே எதுவும் இல்லை என்று காட்ட முற்படுகின்ற அந்த சதி நாடகத்துக்கு எதிராகவும் அனைத்து மக்களும் இணைந்து இந்த பேரணிக்கு வலிச்சேர்த்து கடைசி நாளிலே இந்த மாபெரும் மக்கள் எழுச்சியை சர்வதேசத்துக்கும் காட்டி நாங்கள் அறப்போரிலே நம்பிக்கை வைத்து அகிம்சைவாதிகளாக நம்முடைய உரிமைகளை வலியுறுத்தி இருக்கிறோம் என்பதை சர்வதேசத்துக்கும் அனைத்து அரசுக்கும் உணர்த்துவதற்கு அனைத்து மக்களையும் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சமய தலைவர்கள் சார்பிலே நாங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம். இது ஒரு வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணைந்து, தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து, தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் ஒன்றிணைந்த ஒரு பேரணி, ஒரு பேர் எழுச்சி பேரணி. தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்ட அனைத்து உரிமைகள் இவைகளை ஏனென்று கேட்டு வரும் இளம் சமுதாயம், நடந்ததெல்லாம் மறந்து ஏனோ என்று நடந்து கொண்டிருக்கும் இளம் சமுதாயம் இன்னும் இதையெல்லாம் உணர்ந்து
இனி அவர்களுடைய காலம் அது செயற்பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழ் மக்கள் பேரில் இந்த எழுச்சி பணி வடக்கு கிழக்கு பல்கலை மன்றத்தினரால் மாணவர்களால் மாணவிகளால் எடுக்கப்படுகின்றது. ஆகவே மக்களே, நாங்கள் எல்லா பேரணியிலும் பங்கு கொண்டவர்கள் பி2பி போன இடத்தில் கொத்தியில் இருக்க பொலிகட்டி போன இடத்தில் நீங்கள் தான் தொகை வகையாக வந்தீர்கள். அது ஒரு எழுச்சி தந்தது. அதே போன்றுதான் இதில் நீங்கள் பங்கு கொண்டு எழுச்சி தந்து கிழக்கிலும் தமிழர்கள் நாங்கள் உள்ளோம். எங்களை ஒதுக்கி வைத்தாலும் அரசு நாங்கள் ஒதுங்கினவர்கள், நாங்கள் ஒன்றாக வடக்கு மக்களோடு சேர்ந்த தமிழர்கள். அந்த உணர்வோடு நாங்கள் இதை உணர்த்த உங்கள் வரவை எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இந்த காலம் ஆன காலம் விவசாயிகளுக்கு அறுவடை காலம் வரலாமா என்று கேட்பீர்கள். 5 பேர் குடும்பத்தில் இருந்தால் 2 பேர் கட்டாயம் வரலாம் என்று என்பது என்னுடைய இங்கு வந்த கூட்டம் வைத்தோம் எங்களுடைய முடிவுகள். ஆகவே உங்களை உங்கள் பிள்ளைகளை இது நீவு நாங்கள் எல்லோரும் பெருவாரியாக வந்து இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மறக்க வேண்டாம், இது தந்தை செல்வா தொடங்கிய போர். இன்னும் 75 ஆண்டு சுதந்திர தினம் என்றாலும் அதற்கு அப்பால் இதை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் ஒன்றாக நின்று ஒரே குரலாக நாங்கள் பல கட்சிகளைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்பாக இந்த பேரணிக்கு 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை தொடங்கி மன்னிக்கவும் 7ஆம் தேதி 4ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை தொடங்கி 7ஆம் தேதி மட்டக்களில் முடிய உள்ள இந்த பேரணியில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு நாம் தமிழர் என்ற உணர்வை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக பணிவாக கட்டாயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மிக முக்கியமான எழுச்சி போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் இருந்து தொடங்கி 7ஆம் தேதி மட்டக்களப்பினை வந்தடைய இருக்கின்ற இந்த நேரத்தில் இங்கிருக்கின்ற சிவில் சமூகங்கள் மற்றும் சமய தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கட்சி பேதங்களின்றி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்த நேரத்தில் போட்டியிட இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு தங்களால் இயன்ற அளவு உதவிகளையும் ஒத்துழைப்பையும் செய்து தாங்களும் அணியணியாக மக்கள் திரட்சியுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் அமைவதற்கு முழுமையான எல்லோருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அநேகமாக நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக 75 வருடங்களுக்கு மேலாக இந்த இனம் தனது இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் பலதரப்பட்ட பேச்சுக்கள் எல்லாமே ஏமாற்று வித்தையாக முடிவடைந்த இந்த காலகட்டத்தில் இங்கு இருக்கின்ற ஜனநாயக இடைவெளியில் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை வழங்கி அரசுக்கு இந்த அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாக எமக்கான தீர்வினை பெற்றுத்தருவதற்காக அவர்கள் முன்வருவனும் சர்வதேச நாடுகள் இது தொடர்பாக கரிசனையுடன் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பெரிய பிரச்சினை சர்வதேசமயப்படுத்த தீர்வுகள் எட்டப்பட வேண்டும். அதே போல திட்டமிட்ட வகையில் நடத்தப்படுகின்ற மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும். மற்றது தொல்லியல் திணைக்கிணத்தினால் ஆலயங்கள் மீது கொண்டுவரப்பட்டிருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் பணியாளர்கள் கால்நடை வளர்ப்போர் படுகின்ற துன்பங்களுக்காக அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதே போல வன இலாகா பிரிவினர் வந்து இன்று வேளாண்மை செய்யும் காணிகளுக்கெல்லாம் கல்களை போட்டுக்கொண்டு அது தங்களுக்கான பகுதி என்று ஆக்கிரமிப்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை அறிவித்தலாக கூறிக்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்துவதற்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தலைமையேற்று நடத்துகின்ற இந்த போராட்டத்தினை அவர்களுடன் சேர்ந்து ஒத்துழைத்து அனைத்து சிவில் சமூகங்களும் முன்வந்து அனைத்து பொதுமக்களும் வர்த்தக சங்கங்கள் அனைவரும் ஆட்டோ சங்கங்கள் உதைபந்தாட்ட விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்கள் எல்லா உறுப்பினர்களும் எல்லா அங்கத்தவர்களும் குழுவாகவோ தனித்துவமாகவோ வந்து வாகரைக்குள் மட்டக்களப்பில் வரும் பேரணியானது வாகரையில் ஒரு வரவேற்புடன் அவர்கள் உள்ளே அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் அம்பாறையில் இருந்து வரும் பேரணியானது
அல்லாத்தில் வைத்து அவர்களுக்கான வரவேற்பு வழங்கப்பட்டு அழைத்து வரப்படும். எனவே இரு நிகழ்வுகளிலும் தாங்கள் அணிதனியாக வந்து திரண்டு அந்த பேரணிகளை வரவேற்று மிக எழுச்சி போராட்டத்தினை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கேட்டு எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி. இலங்கை சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. அதாவது அரசாங்கம் பவளவுலா கொண்டாடுகின்ற ஒரு நிலையில் காணப்படுகின்றது. பேரினவாத அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் இந்த விடயம் ஒரு கொண்டாட்டத்திற்குரிய தினமாக இருந்தாலும், தமிழர்களை பொறுத்த மட்டில் 75 ஆண்டுகளும் ஒரு திண்டாட்டத்திற்குரிய தினமாக காணப்படுகின்றது. எனவே இந்த திண்டாட்டமான இந்த நாள், அதாவது நாளைய 4ஆம் தேதி என்பது எம்மை பொறுத்த மட்டில் ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல, தமிழர்களின் திண்டாட்டம் கஷ்டங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு தினமாகத்தான் அமைய வேண்டும். அந்த வகையில் தான் நாளைய தினத்தை நாங்கள் ஒரு இருள் நாளாக, கரி நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். அந்த விடயத்தை நாங்கள் நாளை செய்வதற்கு நாங்கள் தமிழ் தேசிய உணர்வுள்ளவர்கள் எல்லோரும் இணைந்து, கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக் கொள்கின்றோம். அந்த விடயம் நாளை சுதந்திர தினத்தில் அன்று தென்னிலங்கையில் கொண்டாட்டம் நடக்கின்ற போது வடக்கு கிழக்கில் ஒரு திண்டாட்ட தினமாக, ஒரு கரி தினமாக நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். அதைவிட வடக்கு கிழக்கில் வாழுகின்ற, தமிழ் பேசுகின்ற, குறிப்பாக தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து, மலையக மக்களும் கூட சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து பல்வேறுபட்ட நெருக்கு வாரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த காலத்தில், கடந்த வருடம் P2P என்று பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை நாங்கள் ஒரு பேரணியை நடாத்தி பொத்துவிலிருந்து பொலிகண்டியில் முடித்தோம். இந்த சுதந்திர தினத்திற்கு நாளன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பேரணி ஒன்று வருகின்றது. எங்களுடைய அவலத்தை, நாங்கள் படுகின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் முன்பு கிழக்கிலிருந்து வடக்கிற்கு சென்றது, இப்போது வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி வருகின்றது. எனவே இந்த பேரணியானது 4ஆம் தேதி ஆரம்பித்து 7ஆம் தேதி மட்டக்களப்பை வந்து அடைய இருக்கின்றபடியால், தமிழ் உணர்வுள்ள மக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு எங்களுடைய கஷ்டங்களை, நாங்கள் படுகின்ற வேதனைகளை, எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, அராஜகங்களை, அநீதிகளை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் உணர்வுள்ள தமிழர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இதனை இந்த சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் ஒழுங்கு செய்கின்றார்கள். அந்த ஏற்பாட்டின் பேரில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நாங்கள் எல்லோரும் இணைந்து எமது ஒற்றுமையை வெளிப்படுத்தி சர்வதேச உலகத்திற்கு எமது நெருக்கு வாரங்களையும் கஷ்டங்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாக இருக்கின்றது. எனவே நான் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் இந்த வேண்டுகோளை சகல தமிழ் மக்களுக்கும் விடுக்கின்றோம். நன்றி. இலங்கை 75வது சுதந்திரத்தை முன்னிட்டு அதை ஒரு கரி நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையில் உள்ள சகல மக்கள் மத்தியில் இந்த அடக்குமுறை அரசுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றிணைந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒழுங்கு செய்யப்படுற இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும், பொத்துவிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், இதற்கு எதிராக சகல வடக்கு கிழக்கில் உள்ள சகல பேரும் பங்கு பெற்று இந்த அரசுக்கும் தங்களை எதிர்ப்பை காட்ட வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள சகல பிராந்தியங்கள் முதல் அனைவரும் இதில் இணைய வேண்டிய தேவையும் அவசியமும் தமிழ் தேசியத்துக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆகவே அனைவரும் கருத்துள்ளமாறு பணிபுரம் போன்று வரும். நன்றி, வணக்கம்.